தாய் வீடு ஐப்பசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலக பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும் பாகம் பன்னிரண்டு இளவயதில் வீழ்ந்த இணையற்ற வீரன் நிமால் நாகராஜா நீண்ட நெடுங்காலம் வலிமையுடன் பறந்திருந்த பாரசீக சாம்ராஜ்யத்தை வெறும் சில வருடங்களிலேயே வெற்றி கொண்ட அலெக்சாண்டருக்கு போர் வெற்றிகள் தந்த போதை நிறையவே மகிழ்ச்சி தந்தது இந்திய துணைக்கண்டத்தின் எல்லையில் வந்து நின்ற அவனுக்கு அதனையும் வெற்றி கொண்டால் என்ன என்ற ஆசை வந்தது இடைநடுவே உயர்ந்திருந்த மலைத்தொடர்கள் அவனது வேகத்தை தடுக்கவில்லை இந்து குஷ் மலையை தாண்டிய அலெக்சாண்டரின் படைகள் தட்சசீலம் தேசத்தில் வந்து நின்றன அலெக்சாண்டரின் படைகளைக் கண்ட தட்சசீல அரசன் ஆம்புராஜ் திடுக்கிட்டு போனான் வாளை தூக்கினால் தனது வம்சமே மிஞ்சாது என்பது அவனுக்கு தெரிந்தது அலெக்சாண்டருக்கு ஏகப்பட்ட வெகுமதிகளை கொடுத்து காலில் வீழ்ந்து கொண்டான் அலெக்சாண்டரும் ஆம்பிராஜனுடன் சந்தோஷமாக உரையாடவே ஆம்பியின் மனதில் இன்னும் திட்டம் விரிந்தது அப்போது பஞ்சாப் பிரதேசத்தை போரஸ் என்னும் பெரும் வீரன் ஒருவன் ஆண்டு வந்தான் ஆம்பியின் நெருங்கிய உறவினனான போரஸுக்கும் ஆம்பிக்கும் ஆகவே ஆகாது அலெக்சாண்டரின் பலத்தை பாவித்து மன்னன் போரஸை அகற்றிவிட ஆம்பிக்கு கிடைத்த அற்புதமான சந்தர்ப்பம் இது சுற்று வட்டாரத்தில் இருந்த சகல மன்னர்களும் அலெக்சாண்டரோடு சமாதானம் செய்து கொள்ள போரஸ் மன்னன் மட்டும் மறுத்துவிட்டான் இது ஆம்பிக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது போரசுடன் போர் புரிய அலெக்சாண்டர் ஜீலம் நதிக்கரையில் வந்து நின்றான் அவனை எதிர்பார்த்தபடி நதியின் மறுபுறத்தில் போரஸின் பெரும்படை அணிவகுத்து நின்றது ஜீலம் நதியோ மழை வெள்ளத்துடன் கரை புரண்டு ஓடியது அதற்குள் கால் வைப்பது மரணத்துக்கான வாசல் என்று அலெக்சாண்டருக்கு நன்கு தெரியும் சிறிய படையொன்றை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அலெக்சாண்டர் நதியின் கரை வழியே மேலும் கீழும் பயணம் செய்தான் நதியை கடக்கும் சரியான ஒரு பாதையை அவன் தெரிவு செய்தாக வேண்டும் அவன் செல்லும் இடங்களெல்லாம் நதியின் மறுபுறத்தில் போரஸின் படைகளும் பின்தொடர்ந்தன கிரைக்கப்படை ஆற்றைக் கடப்பதை தடுத்தாக வேண்டும் என்பதில் போரஸ் உறுதியாக இருந்தான் பெரும் காற்று வீசிய ஒரு இரவு பொழுதொன்றில் அலெக்சாண்டர் தனது சிறிய படையுடன் யாருக்கும் தெரியாவண்ணம் ஜீலம் நதியை வீரத்துடன் கடந்து போரஸின் கரைக்கு வந்து சேர்ந்தான் கிரேக்க படைகள் நதியை கடந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியை போரஸ் கேள்விப்படுகிறான் உண்மையை அறிந்து வர தனது மகன் தலைமையில் இரண்டாயிரம் வீரர்களை அனுப்புகிறான் அலெக்சாண்டரின் சிறிய படையை போரஸின் மகனின் படை எதிர்கொள்கிறது அலெக்சாண்டருக்கு அந்த படையை அளிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை போரஸின் மகனும் போரில் இறந்து போகிறான் கிரேக்கத்தின் பெரிய படை இன்னும் நதியின் அந்த பக்கத்தில் இருந்தாலும் இனி நதியை பாதுகாப்பதில் நன்மை இல்லை என்று நினைத்த போரஸ் அலெக்சாண்டரை நோக்கி படைகளை நகர்த்தினான் கிரேக்க படைகள் முன்னப்போதும் போர் யானைகளை பார்த்திருக்கவே இல்லை பருத்த உடல்களுடன் பிரமாண்டமாக அசைந்து வரும் அந்த யானைகளின் புளிரல் சத்தங்கள் படைகளின் குதிரைகளை கிளிகொள்ளச் செய்தன கிரேக்க குதிரைகள் அசைய மறுத்தன யுத்த நிபுணனான அலெக்சாண்டருக்கு நிலைமை விளங்குகிறது குதிரைப்படையை பக்கவாட்டாக அனுப்பிவிட்டு தன்னுடைய வீரம் மிக்க படையணி ஒன்றை படையை நோக்கி அனுப்புகிறான் ஆரம்பத்தில் கிரேக்கப்படையில் சேதம் அதிகமாக இருந்தாலும் கிரேக்க ஈட்டி வீரர்கள் குறிவைத்து யானைகளின் மீது பெரும் ஈட்டிகளை எறிய அவை மிரண்டு போய் அங்குமிங்கும் ஓடி தங்கள் சொந்த படைகளை கொன்று போயின அலெக்சாண்டரின் வேகமான போர் உக்திகளையும் அவனது படையின் அதீத வீரத்தையும் தாங்க முடியாது போரஸின் படை தோற்றோடியது ஆனாலும் ஏழு அடி உயரமான ஆஜானு பாகுவான போரஸ் சரணடைய மறுக்கிறான் தனது ஜானையின் மேல் அமர்ந்தபடி போரஸ் இறுதி வரைக்கும் போர் விருந்ததை அலெக்சாண்டர் கூட சிலாகித்ததாக வரலாற்று குறிப்புகள் உண்டு இறுதியில் போரஸ் மன்னன் கைது செய்யப்பட்டு அலெக்சாண்டருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறான் போரஸின் போர்த்திறமையால் வசீகரிக்கப்பட்ட அலெக்சாண்டர் அவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் தோற்று உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் கொஞ்சமும் கலங்காமல் நெஞ்சை நிமிர்த்தியபடி போரஸ் மன்னன் பதில் சொல்கிறான் ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை எவ்வாறு நடாத்த வேண்டுமோ அவ்வாறு என்னை நடாத்த வேண்டும் என்று வீரமாக போரஸ் சொன்னதாக சரித்திரம் எழுதி வைத்திருக்கிறது போரஸின் பதிலால் ஆச்சரியப்பட்ட அலெக்சாண்டர் வெற்றி கொள்ளப்பட்ட போரஸின் நாட்டை அவனுக்கே திருப்பிக் கொடுத்து கிரேக்க ஆளுகைக்கு உட்பட்டு ஆட்சி செய்ய அனுமதிக்கிறான் கூடவே தான் வெற்றி கொண்ட வேறு பல சிறிய பிரதேசங்களையும் போரஸுக்கு அளிக்கிறான் ஆம்பியையும் போரஸையும் அழைத்து அவர்கள் இருவரையும் அலெக்சாண்டர் சமாதானம் வேறு செய்து வைத்தான் போரில் போரில்தான் அலெக்சாண்டரின் படை அதீத இழப்பை சந்தித்தது அலெக்சாண்டருடன் அத்தனை போர்களிலும் பங்கெடுத்து அவனது குதிரை இந்த போரில் காயப்பட்டு இறந்து போனது தன் பிரியமான குதிரையின் நினைவாக அதன் பெயரில் ஒரு நகரையும் அலெக்சாண்டர் பஞ்சாபில் நிர்மாணித்தான் இந்த போரின் பின் இந்தியாவின் மற்றே பிரதேசங்களையும் கைப்பற்ற அலெக்சாண்டர் திட்டம் போட்டான் ஆனால் அலெக்சாண்டரின் படையோ தொடர் போர்களால் களைத்து போயிருந்தது நீண்ட வருடங்களாக போர் வீரர்கள் தங்கள் மனைவிகளையோ குழந்தைகளையோ குடும்பங்களையோ பார்க்கவே இல்லை இன்னொரு போருக்கு அவர்கள் தயாராக இல்லை அத்துடன் இந்தியாவின் மற்ற மன்னர்களின் படைப்பலம் மிகவும் பெரியது என்ற செய்திகளும் அவர்களது காதுகளுக்கு எட்டவே கிரேக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது அலெக்சாண்டர் எவ்வளவு கெஞ்சியும் படை பணியவில்லை மீண்டும் கிரேக்கத்திற்கு திரும்பிச் செல்ல அலெக்சாண்டர் அரை மனதுடன் ஒத்துக்கொண்டான் தன் வாழ்நாளில் எந்த போர்களிலும் ஒருமுறை கூட தோற்காத அலெக்சாண்டர் கிரேக்கம் திரும்பும் வழியில் மரணத்துடன் போனான் திடீரென காய்ச்சலில் விழுந்த அலெக்சாண்டர் பாபிலோன் நகரத்தில் இருந்த இரண்டாம் நெபுகட்னேசரின் அரண்மனையில் தனது முப்பத்தி இரண்டாம் வயதில் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் பிறந்து போனான் அவனது மரணத்துக்கான காரணம் தெளிவாக இன்னும் தெரியாத போதிலும் மலேரியா காய்ச்சலால் அவன் இறந்திருக்க என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் தகுதியான வாரிசை அலெக்சாண்டர் தெரிவு செய்யாமல் இறந்து போகவே அவனது இறப்புக்கு பின்னர் அவன் வெற்றி கொண்ட பெரும் பிரதேசங்களை ஆட்சி புரிவதில் சீக்கிரமே சண்டை தொடங்கியது அலெக்சாண்டர் தன் அதீத போர் திறமையால் கட்டியெழுப்பிய கிரேக்க சாம்ராஜ்யம் மெதுமெதுவாக உருக்குலைந்து காலப்போக்கில் இல்லாமலே போய்விட்டது அலெக்சாண்டர் இந்தியாவின் தச்சசீல நகர தெருக்களில் ஊர்வலம் போனபோது துடிப்பான ஒரு வீரன் கூட்டத்தோடு கூட்டமாக அலெக்சாண்டரை பார்த்தான் பிற்காலத்தில் இந்தியாவின் முதலாவது பேரரசனாக உருவாகப் போகும் அவனுக்கு அற்புதமான ஒரு ஆலோசகர் கிடைத்தார் அந்த வீரன் மௌரிய பேரரசை ஸ்தாபித்த சந்திரகுப்தன் அவனது ஆலோசகரோ இன்று வரை வரலாற்றில் புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் Saanakier